இப்போ இது ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறேன். இதை வந்து தொளி சீவிட்டு துருவி வச்சுக்கலாம். துருவி வச்சிருக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சு பட்டர் போடுறோம். குக்கிங் பட்டர் ஆர் எனி பட்டர், நெய் சேர்க்குறவங்க நெய் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை அது போட்டு நல்லா வதக்கணும். இந்த வதக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதில் அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லாவே வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு தான் பால் ஊற்றி அதை வேக வைக்கணும். இது நல்லா வதங்கியாச்சு. இந்த டைம் நம்ம பாலை ஊற்றிடணும். பால் ஊற்றி நல்லா பொங்கி வருது. ஒரு பீட்ரூட் அவ்வளோ அந்த சைஸ் பெரிய பீட்ரூட்டுக்கு 1.5 to 2 டம்ளர் வரைக்கும் பால் விடலாம். ஏன்னா அந்த பால் வத்தி அந்த இது சேரும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து வரும். இப்போ கொஞ்சம் இப்படி பொங்கி வரும்போது நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஸோ தட் அது மேலே பொங்கி வடியாது. அப்பப்போ ஸ்லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளற வேணாம். அப்பப்போ வந்து இதில் ஸ்லைட்டாக பொங்கி இருக்கும்போது கிளறி விடு. வத்தின உடனே சுகர் போட்டுக்கலாம். இதுக்கு எப்போதுமே இந்த ஃபுல் க்ரீம் மில்க், அதாவது வெண்ணச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பால் நல்லா இருக்கும். கோவா ஆட் பண்ணி செய்கிறத விட இந்த டைப் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக நல்லா வத்தி அதோட சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் போட்டுடலாம். 100 to 150 கிராம்ஸ் வரைக்கும் சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ சுகர் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது, நல்லா இருக ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் பட்டர் போடலாம். பட்டர் போட்டு கிட்டி எடுத்துடலாம். ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கிறதுனால அவ்வளோவா பட்டரோ நெய் தேவைப்படாது. ஒரு ஸ்பூன், கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் பட்டர் இப்போ வதக்கும் போது ஒரு லார்ஜ் ஸ்பூன் பட்டர் அண்ட் லாஸ்டில் ஒரு லார்ஜ் ஸ்பூன். அவங்கவுங்க இஷ்டப்படி வறுத்து கேஷ்யூ போடலாம். சாரப்பருப்பு, பிஸ்தாச்சியோ, ஏதாவது ஒன்று. Yummy, yummy. Wow, அட்டகாசமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது 3 விஷயம் மட்டும்தான். முதல்ல பீட்ரூட் வந்து பட்டர் ஆர் நெய் அதில் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசம் போக அதுக்கப்புறம் பால் ஃபுல் க்ரீம் மில்க், அதாவது வெண்ணச்சத்து அதிகம் உள்ள பால் ஊற்றணும். 2 டம்ளர், ஒரு பெரிய பீட்ரூட்க்கு 1.5 to 2 டம்ளர் பால் ஊற்றலாம். அண்டு பால் நல்லா இஞ்சின பிறகு தான் அந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி கட்டியான பிறகு தான் சுகர் போடணும். ஏன்னா அந்த பால் நீங்கள் நிறைய இருக்கும்போதே சுகர் போட்டிங்கன்னா அது வந்து கொதிச்சு கொதிச்சு எல்லா இடமும் தெரிக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து அது சுகரோடு சேர்த்து தண்ணி வத்தும்போது அது ஒரு பாகு பதமாகி அல்வாட சாஃப்ட் டெக்ஸ்சர் இல்லாமல் கொஞ்சம் சொரசொரப்பாக ஒரு பாகு முருகின பதத்தில் இருக்கும். ஸோ நல்லா அப்சர்வ் ஆன பிறகு எடுத்தால் அந்த அல்வாட பதம் இவ்வளோ நல்ல சாஃப்டாக டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் அ சீக்ரெட். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் ஹேமா மினிஸ் கிச்சன்.